விஜய் டிவியில ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் ஒன்னுல பாதியில வந்து கலந்துகிட்டு பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை சுஜா வருணி. ரீசெண்டா இவங்களோட நடிப்புல வெளியான 1000 கண்கள் என்ற திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்ததா இவங்களோட நடிப்புல வாடில், ஆண் தேவதை போன்ற படங்கள் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இவங்களும் சிவாஜியின் பேரனும் ராம்குமாரின் மகனும் ஆகிய சிவாஜி தேவும் திருப்பதியில ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவை வச்சு சில பேர் இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு, ஒரு சில பேர் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது இது குறித்த உண்மையான தகவலை சிவாஜி தேவே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல தானும் சுஜா வர்ணியும் 11 வருஷமா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும், எங்க ரெண்டு பேருக்கு இது வரைக்கும் நிச்சயதார்த்தமோ இல்ல ரகசிய திருமணமோ எதுவும் நடக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சுஜா வர்ணி தன்னைத்தான் அத்தான் என கூறியிருந்ததாகவும், கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் முறையான அறிவிப்போடு திருமணம் செஞ்சு போனோம், அது வரைக்கும் எங்களை பத்தின ரூமர்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சிவாஜியின் பேரனாகிய சிவாஜி தேவ் இதுவரைக்கும் சிங்கக்குட்டி, புதுமுகங்கள் தேவை, இதுவும் கடந்து போகும் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவர் தற்போது 2 வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட அம்மா இறந்துட்டதாகவும், இதுக்கப்புறம் அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அவங்க வச்ச பெயரான சிவகுமார் என்ற பெயரோட தான் படத்துல நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. சுஜா வர்ணி மற்றும் சிவாஜி தேவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.